Hi friends, welcome to Laddu Babu channel. நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் புலாவ தாங்க பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா சுலபமா பண்ற புலாவ தாங்க இது. இப்போ வந்து நான் குக்கர் வச்சிருக்கேன். அதல வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, கால் ஸ்பூன் சீரகம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரவுன் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ வந்து நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ஸ்வீட் கார்ன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு கை பிடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு 2 கப் அரிசி இது ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அரிசி சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ 2 கப் அரிசிக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்துட்டோமா பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் எடுத்தாச்சுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த புலாவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு பாபு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.